ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான ஒரு நுரையீரல் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே சாப்பிட தோணும், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நுரையீரல் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை கழுவுற பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு கழுவும் போது அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி துளை இருக்கும் இல்லையா, அந்த இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று தான் அந்த ஆடும் சுவாசிக்குது. கூடவே மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நுர நுரையாக வரும். ஒருவேளை ரொம்ப நுரையாக வந்ததுன்னா நீங்கள் நிறைய டைம் கழுவ வேண்டியிருக்கும். எனக்கு அப்படி எதுவுமே வரல. ஸோ அதனால் நான் ஒரு மூணு டைம் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் நுரையீரல் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, அளவாக வச்சா போதும். நான் கொஞ்சம் கரெக்டாக அந்த நுரையீரல் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வறுவலுக்கு நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நுரையீரலில் சேர்த்தா போதும். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, ஸோ நான் அதனால் திரும்ப எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதம் தான் வரப்போகுது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வேக வச்சுருந்த நுரையீரலில் அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் வற்றி சுருண்டு வரணும். அது வரைக்கும் இடையில கலந்து விட்டு வேக விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்தால் தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக செய்யலான்னு சொல்லிட்டு யாரும் இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு செஞ்சிடாதீங்க, டேஸ்ட் எல்லாம் போயிடும். இது அப்படியே கிளறி நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், பழைய சாதத்துக்கெல்லாம் கூட நாங்கள் இதை வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா முன்னாடியெலாம் அது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரையில் நீங்கள் மசாலா சேர்த்தா போதும். பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உடச்ச மிளகு தூளையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் தாராளமாக எண்ணெய் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் சீரகத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் நுரையீரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த கடையில் சுடுசாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் அண்ணனும் நானும் எங்கள் அம்மா கிட்டே பக்கத்துலேயே உட்காந்துட்டு உருண்டை பிடிச்சி தர சொல்லி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.